சரிங்க, நன்றிங்க. அப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கிற பத்தி இப்ப பேசுறோம். அப்ப வந்து நம்ம நம்ம ஊருக்கும் நம்ம இருக்கிற தெருவுக்கும் நம்ம ஊருக்கும் நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம பண்ண வேண்டிய பொறுப்பு என்னங்க? நம்ம ஒவ்வொரு குடிமகனோட பொறுப்புமே என்னங்க? இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம ஒரு சேலத்துல இருக்கிறோம்னா நம்ம ஊருக்கும் சேலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நாம பண்ணக்கூடிய ஒரு ஒரு குடிமகனா நம்ம பொறுப்பு என்னங்கய்யா? பிரதானமையில நம்ம சொன்னோம்னா நம்ம கடமையை செய்யறதுதான் முதல் கரெக்ட். நம்ம கடமையை செஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்யணும்னுட்டு வந்தோம்னா தான் எல்லாமே சரியா வரும். நம்ம அடுத்தவங்க செய்யாம விட்டுட்டு போனதையும் நம்ம தூக்கி சம்பந்து செய்யறதுங்கிறது அது இப்ப வேற வளர்ந்த அந்த நிலையில வந்துட்டோம். ஏன்னா இப்ப வந்து அவங்கவுங்க கடமையை செய்யாம இருக்கிறதுனால அவங்களுக்கும் சேர்த்து நாம இப்ப வந்து அவங்க சினிமா பாக்குறதுக்காக நீங்க வந்து அவங்க வேலையும் சேர்த்து பாக்குற மாதிரி சிலவங்க அவங்க கடமை செய்யாம போயிடுறாங்க. அதனால அந்த கடமையும் சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய நேரம் நிறைய பட்டன் ஆயிப்போச்சு. சொல்ல போனா இந்த நாடு முழுவதும் மோசமா இருக்கிற காரணம் என்னன்னா அவங்கவுங்க கடமை அவங்கவுங்க புறக்கணிக்கிறது. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா நம்ம கடமை நம்ம செய்யறது ஃபர்ஸ்ட் டியூட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போனதையும் நம்ம கொஞ்சம் பிக்கப் பண்றது ரெண்டாவது டியூட்டி. அப்ப அதுல வந்து நம்ம ஏதாவது வகையில நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னா கருத்தளவுல வந்து ஒரு தெளிவு இருந்ததுன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு எல்லாரும் வர முடியும். அந்த கருத்தளவுல ஒரு தெளிவு கொடுக்கணும். நம்ம கருத்தளவுல நம்ம நம்ம அணுகுமுறை சரியில்லை, அணுகுமுறை கொஞ்சம் மாத்திக்கணுங்கிறதுல கருத்தளவுல ஒரு கம்யூனிகேஷன் வந்ததுன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கருத்தளவுல என்ன பண்ணணும்ங்கிறத இது பண்ணணும். இப்ப இது நான் இப்போ அதனாலதான் இப்ப நீ ரெண்டு இன்னொரு புக் ஒன்று எழுதணுங்கிற இதுல இருக்கிறேன். சமுதாய சீர்திருத்தத்துக்காக ஒரு புக் ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து கொஞ்சம் எட்டாத ஒரு விஷயம். அது எல்லாரும் வந்து இது பண்ணணும். பட் இருந்தாலும் பிரைமரியா உள்ளது அது. ஏன்னா அது வந்து உலகம் முழுசும் மாற வேண்டிய ஒண்ணு. இது நம்ம ஒரு நாடு மட்டும் இல்ல, அது டோட்டல் எல்லா சர்வதேசமுமே அந்த இதை அணுக வேண்டிய ஒரு முறை. அது தீர்வு அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு நாடுமே என்ன பண்ணணும்ங்கிறதுல வந்து இண்டிவிஜுவலா என்ன பண்ணணும்ங்கிறது இப்ப அடுத்ததுல இன்னொரு நூல் அதுல ஒண்ணு தொடர்ச்சியா ஒண்ணு போடலான்னு இருக்கோம். அதுல நம்ம ஒரு கருத்தை இது பண்ணலாம். இப்ப சொல்ல போனான்னு சொல்லி சொன்னா என்னுடைய கருத்து என்னன்னா ஜுடி இப்ப நாம ஜுடிஷியரியில இருந்ததுனால ஜுடிஷியரி தான் நமக்கு பிரதானமா தெரியுது. அதனால இருந்ததுனாலதானா என்னது தெரியல. ஏன்னா அதுலயே நமக்கு வந்ததுனாலயோ என்னது தெரியல. உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் ஒரு கல்லூரியில வந்து ஒரு டாக் கொடுத்தேன். அப்ப நம்ம வந்து இந்த அளவுல இந்த தெளிவுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால ஒரு கல்லூரியில ஒரு டாக் கொடுத்தேன். அப்ப கொடுக்கும்போது அங்கேயுமே ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டரா தான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா கேட்க முடியாதனால நம்ம வந்து அட்வொகேட்ங்கிறதுனால அட்வொகேட் லெவல்ல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஒருத்தன் வந்து கொலை செஞ்சிடுறான், அவன் கொலை செய்யலைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்போ அதோட முடிஞ்சு போயிருதா? அப்போ கொலை செஞ்சவன் யாருங்கிற கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன பதில் நீட்டு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டு நியாயமானதுதான். ஆனா இருந்தாலும் நமக்கு பதில் இல்லை பாத்தீங்களா. இப்போ நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? ஒருத்தன் கொலை பண்ணி அவனை வந்து போலீஸ் வந்து குற்றவாளின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு அவனுக்கு விசாரணை எல்லாம் நடந்து கடைசியில குற்றம் நிரூபிக்கப்படாது. அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்றது இல்ல, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லிதான் தீர்ப்பு விடுதலை சொல்லிடுறாங்க. சரி, இப்போ வந்து சரி ஒருத்தன் விடுதலை ஆகி போயிடறான். அப்ப உண்மையான குற்றவாளியா? குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டாமா? அந்த மாதிரி ஆயிருது. பிறகு இப்ப இதே மாதிரி எங்கே ஒரு நம்ம ரீசெண்டா கூட ஒரு இதுல வந்து ஒரு யாரோ ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடந்தது, ஒரு போராட்டம் நடந்தது. மாணவர் போராட்டமா என்ன போராட்டமே மறந்துட்டுது. ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அவங்க போராடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கோர்ட்ல போராடக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அது ஸ்டே பண்ணணும், தடை பண்ணணும், அவர் அங்க போராடுறது தடை பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல ஒருத்தர் கோர்ட்டுக்கு மனு கொடுக்குறாரு. நீதிபதி அதை என்ன சொல்றாருன்னு சொன்னா போராடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு சொல்லி அவங்க தீர்ப்பு சொல்றாங்க, சொல்லி அந்த மனு தள்ளுபடி பண்றாங்க. இப்போ இது வந்து சரி, எனக்கு இது வந்து சரியா தெரியல. ஏன்னு சொல்லி சொன்னா சரியா தெரியல. ஆனா அதே நேரத்தில் அந்த தீர்ப்பு தவிர வேற தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேற சொல்றதுக்கு ஸ்கோப்பும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதுதான் சொல்லி ஆகணும். வேற ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி இல்லை அவங்ககிட்ட. இப்போ குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்றான், குற்றம் நிரூபிக்கப்படலாம் விடுதலை பண்றதோட அவங்க கடமை முடிஞ்சு போயிருது. குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பொறுப்பு கோட்டாக எடுக்க முடியாது.
அவங்க வேணா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இன்னும் விசாரணை பண்ணினோம்னா உத்தரவு போடலாம். இது நீ விசாரணை சரியில்லைன்னு சொல்லி சொன்னா தள்ளுபடி பண்றதை விட மறு விசாரணை பண்ணுங்க உத்தரவு போடலாம். போட்டுட்டு கூட சரி உண்மையான குற்றவாளி கண்டுபிடி என்ன நல்லா இது பண்ணு கூட பண்ணலாம். ஆனா இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ரைக் பண்றதுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா நீதி கிடைக்கலன்னு தானே அவங்க போராடுறாங்க. நீதி கிடைக்கலன்னு சொல்லி போராடும் பொழுது நீதியை கொடுக்க வேண்டியது யாரு? நீதியை கொடுக்க வேண்டியது கோர்ட்டு தானே. அப்ப இப்ப அந்த போராடுறவங்களே கோர்ட்ல போய் அவங்க வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ போராடுறது நான் போராடுறத விட்டுறேன் ஐயா, எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லி கோர்ட்லயே மனு கொடுக்குறாங்க. அப்ப எங்க தீர்ப்பு என்ன சொல்லுவாங்க? அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாம போயிருதுல. அப்போ சொல்ல போனான்னு சொன்னா அவங்க வந்து இங்க போராடுறது தூண்டுறதுன்ற மாதிரி அவங்களுடைய இயலாமையை ஒத்துக்கிடுற மாதிரி ஆயிரும். நீதிபதிகள் வந்து தங்களுடைய இயலாமை ஒத்துக்கிடுற மாதிரி ஆயிரும்போது தான் நீதி போராடணும்னு சொல்ற மாதிரி ஆயிரும். ரெண்டாவது நீதிபதியினுடைய ரோல் வந்து கொஞ்சம் முக்கியமானதான். கோர்ட்டினுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ கோர்ட்டினுடைய ரோலை வந்து நாம அந்த நீதி ஏன்னா உண்மையிலே வந்து நியாய தர்மம் தானே மெயின். இப்போ அதை வந்து எல்லாமே நியாய தர்மத்துள்ள கொண்டாச்சுன்னா இப்ப நியாய தர்மத்து மூலமாவே உலகத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ல. பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு நாடுகள் சண்டை போடுறாங்க, நாம அவங்கள சுட்டுட்டேங்கிறாங்க இவங்களை சுட்டுட்டேங்கிறாங்க, பிறகு ரெண்டு பேரும் அந்த பிரதமர்கள் ரெண்டையும் சந்திச்சானா கை குளிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இதுக்கு அப்போ சண்டை போடுறவங்க யாரு, கட்டி பிடிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இப்போ விரோதம் இல்லையா? ஆனா சண்டை போடுறவங்க விரோதமா ஒருத்தர் ஒருத்தர் சுட்டு கொண்டுக்கலாமா? இது எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இதெல்லாமே வந்து யார் நிர்ணயம் பண்றது? ஒரு ரெண்டு நாட்டினுடைய உறவை நிர்ணயம் பண்றதுக்கு அவங்களுக்கே முடியலாம போயிருது. அவங்க உறவை கட்டிப்பிடிக்கிறத விட அவங்க உறவு முடிஞ்சு போயிருது. ஆனா சண்டை போடுறது அளவுல அவங்களுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து துப்பாக்கி போட்டு சண்டை போட்டு ஒருத்தன் ஒருத்தன் சொல்றதுல தான் இருக்கு. இப்ப இது எல்லாமே ஜுடிஷியரிக்குள்ள கொண்டு வரணும், எல்லாமே வந்து நீதிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி வந்ததுன்னு சொன்னா தான் எல்லாமே சரியாகும். ஏன்னா ஒரு நிர்வாகம் பண்றதுங்கிறது இருந்தாலும் கடைசியில ஒருத்தர் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி சிலதுல கொஞ்சம் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒன்றும் பண்ணணும் இல்லை. பிரச்சனையா இருந்ததுன்னு சொன்னா தீர்வு காணணும் இல்லை. தீர்வு கண்டாச்சுன்னு சொன்னா எல்லாத்தையுமே இது இப்படிப்போ அப்படிப்போன்னு சொல்லி வச்சுன்னா எல்லாமே அவங்கவுங்க வழியில போயிருவாங்க. எப்படி போறதுன்னு தெரியாதனாலதான் பிரச்சனைகள் வந்து போயிட்டு மற்றபடி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாமே கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா ஸ்ட்ரைக்கே பண்ண வேண்டியது இல்லையே, நியாயத்தை அவங்களே சொல்லிட்டு போயிடலாம்லாம். கோர்ட்டே வந்து இதை தடை பண்ணலன்னு சொல்லி சொன்னா ஏன்னா அவங்களுக்குமே முடியாதுல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கோர்ட்லயும் ஒன்றும் பண்ண முடியாத நிலையில இருக்கு. அப்ப நம்முடைய சட்டத்திட்டங்கள் அணுகுமுறைகள் எல்லாமே கோர்ட்டுக்கும் பவர்லெஸ்ஸா தான் இருக்கு, அவங்களுக்கு அந்த பொறுப்பும் இல்லை. ரெண்டாவது அவங்களுடைய கண்ணையுமே அவங்க இருக்கும், அவங்களுடைய சிம்பிளையும் என்னன்னா கண்ணை கட்டிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்ற மாதிரிதான் அப்படிதான் வச்சிருப்பாங்க. கோர்ட்ல கோர்ட்ல பாத்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வச்சிருப்பாங்க. அவங்க பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு சொல்றேங்கிறதுக்காக சொல்றது. ஆனா என்னதுன்னா அவங்களுடைய கண்ணுமே கட்டப்பட்டிருக்கு, ஒரு அளவுதான் அவங்களாலையும் பண்ண முடியும் செயல்பட முடியுங்கிற மாதிரி வச்சிருக்கு. அந்த கோர்ட்டினுடைய பவரை என்ன பண்ணணும், ஜுடிஷியரி எப்படி செயல்படணும்? ஏன்னா நாம அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்ததுனால நமக்கு சிந்தனை அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. உண்மையில எனக்கு அது அதனால ஓடுதான் என்னன்னு தெரியல, எனக்கு அப்படிதான் என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. நீதி நிர்வாகம் நல்லா இருந்ததுன்னு சொன்னா மற்றது நல்லா வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து நிர்வாகங்கள் நிறைய மிஷினரிஸ் இருக்கு, எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா தனிநபர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. எல்லாரும் திருந்தணும்னு சொல்லி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. யாரு கீ போஸ்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க சரியா வரணும். அதே மாதிரி நீதி நிர்வாகம் நீதி நல்லா அமையணும். அப்போ கோர்ட்டும் நிர்வாகமும் தான் மெயினா உள்ள ரோல் அது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணணும். அதுல என்ன இருக்கிறதுல நம்ம அறிவை அங்கே பயன்படுத்தணும். அதை எப்படி வச்சாருன்னா ஏன்னா இது நாம ஒரு ஆளுங்க சொல்லணுங்கிறது எல்லாருமே அதை கொஞ்சம் சிந்திக்கலாம். எல்லாருமே எத்தனையோ விஞ்ஞானத்துல என்னெல்லாமோ புதுமைகளை கண்டுபிடிச்சு சிந்தாந்து பண்ற மாதிரி இது மெயினா உள்ளதான் நம்ம வாழ்வு பிரச்சனை. நம்ம வந்து நாம எல்லாருமே நல்லா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது தானே. அப்போ சமுதாயமே நல்லா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. இப்ப அதனால நம்ம சிந்தனைகளை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும்ங்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்ப இதெல்லாம் நீங்க ஒரே கேள்வியில பொதுமக்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்னா நம்மளோட கருத்து அளவுல தான் நம்ம உதவி பண்ண முடியும். மற்றபடி நம்ம வந்து பிசிக்கலா நம்ம இதா பண்றதுன்னு சொல்லி சொன்னா அது அதனால பிரயோஜனம் இல்லை. பிசிக்கலா பண்றதுன்னு சொல்லி சொன்னா அது அஞ்சு நிமிஷத்துக்கு பிரயோஜனப்படும், 10 நிமிஷத்துக்கு பிரயோஜனப்படும்.
எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஆமா, எல்லாரும் சேர்ந்து பண்றதுங்கிறது வேண்டாம், அதுதான் தப்பு. எல்லாரும் சேர மாட்டோம்ல, எல்லாரும் சேர்ந்தா பண்ணலாம், எல்லாரும் சேர மாட்டோமே. அதனால அது எல்லாரும் நம்ம சேர்ந்து பண்ணுவாங்கிற கான்செப்டே எடுத்துட வேண்டியதுதான். யாரோ ஒருத்தர் தான் பண்ணணும். இப்ப மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் ஒரு கருத்தளவுல ஒரு தெளிவு, கருத்தளவுல ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னு சொன்னா, அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம செயல் அளவுல போறதுக்குள்ளதை பாக்கலாம். கருத்தளவுல நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணாதானே அதை நோக்கி நம்ம போவோம். இப்ப நீங்க பாம்பே போகணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா தானே பாம்பேக்கு டிக்கெட் எடுப்பீங்க, பாம்பே நோக்கி பிரயாணம் பண்ணுவீங்க. நீங்க எங்க போகணும்னே தெரியாம நீங்க எந்த ஒரு டிக்கெட் எடுப்பீங்க? அதனால முதல்ல எங்க போகணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்குள்ள டிக்கெட் எடுக்கிறதுக்கு வேண்டிய போடப்படும்.